ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய கவிதை பேழை மலைப்பொழிவு பொழிவு இந்த கவிதை பேழை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கவிதையை இயற்றியவர் கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய கவிதை முதல்ல வெளி பார்க்கலாம் கண்ணதாசன் இந்த படத்தில் இருக்கிறவர் தான் கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் முத்தையா கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயராலும் இவர் அழைக்கப்படுகிறார் காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை இவர் எழுதியிருக்கார் ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார் இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூல் இயேசு காவியம் அதாவது இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றையும் இயேசு மற்றவர்களுக்கு கூறிய அறிவுரைகளை பற்றியும் இருக்கக்கூடிய நூல்தான் இயேசு காவியம் இந்த நூலில் இருக்கக்கூடிய மலைப்பொழிவு அப்படிங்கிற பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டிருக்கு அதாவது கவிதை பேழை நம்ம மலைப்பொழிவுங்கிற இந்த கவிதை இயேசு காவியத்திலிருந்து எடுக்கப்பட்டது இந்த பாடல் இயேசுநாதர் அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கூற பேசியது அறிவுரை கூறுவதற்காக தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கூறுவதும் போது இயேசுநாதர் கூறியதுதான் இந்த பாடல் மலைப்பொழிவு உலக மக்கள் ஜாதி மதம் மொழி முதலியவற்றால் பிரிஞ்சிருக்காங்க இந்த பிரிவினைகள் காரணமா மக்கள் கிட்ட முரண்பாடுகள் மோதல்கள் இதெல்லாம் ஏற்படுது எல்லார்கிட்டையும் அன்பு காட்டி அமைதியே வாழ்க்கையோடு நெறியா கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும் இந்த உண்மைகளை இயேசு காவியம் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடு உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னதாரம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் வாயும் வயரும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு கண்ணதாசன் சொல்லும் பொருளும் புதிய சொற்களுக்கான பொருள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாடலுடைய பொருள் பார்க்கலாம் சாந்தம் அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம் மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி அப்படின்னா உலகம் அதாவது தரணி அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை அதாவது அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கூற எண்ணினார் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு பேசத் தொடங்கினார் சாந்தம் அப்படிங்கிற அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது அவர்களே தலைவர்கள் அப்படிங்கிற உண்மையை சொல்றார் மனித வாழ்க்கையில தேவைப்படக்கூடியது பொறுமை அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யக்கூடிய பெருமை கொண்டது அப்படின்னு இயேசுநாதர் சொல்றார் இந்த உலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுது அறம் அப்படிங்கிற ஒன்றை நம்பினதுக்கு அப்புறமா சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாயிடும் பொருள் ஈட்டுவதிலும் அற வழியை பின்பற்றணும் இந்த உலகம் ஏற்ற தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும் இரக்கமுடையோரில் பேறு பெற்றவர் அவங்க பிற உயிர்கள் மேல இரக்கம் காட்டி இறைவனுடைய இரக்கத்தை பெறுவாங்க இதுதான் அவர்களுக்கான பரிசு மனுஷன் ஆசையில் விழுந்துட்டா அவனோட வாழ்வு பாலைவனம் மாதிரி அதாவது பயன் இல்லாமல் போயிடும் அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் மனிதன் நல்லவனாக வாழ்ந்தால் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவனோட வாழ்க்கை மலர் சோலையாக மாறிடும் பூக்கள் பூத்து குழுங்கக்கூடிய சோலைவனமாக மாறிடும் மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகிறாங்க அதாவது சண்டை போடுறது அதனால் அவங்களுக்கும் கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டம் மேலும் அவங்க தன்னாடு அப்படின்னு சொல்லுவாங்க பிற நாடு அப்படின்னு பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கிறாங்க என்னுடைய நாடு நம்மோட நாடு பிறரோட நாடு அப்படிங்கிற மாதிரி கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஆயிரம் போட்டிகள் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுது அதாவது ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுது இவை இல்லாம அமைதியா வாழ்ந்தா இதயம் மலையளவு உயர்ந்ததா மாறும் அதுதான் மலைப்பொழிவு இந்த கவிதையுடைய பொருள் சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் சாந்தம்னா என்ன அர்த்தம் அமைதி அதாவது அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கே உரியது தலைவர்கள் அவர் என்றார் இந்த உலகம் முழுவதும் அவங்களுக்கு தான் சொந்தமானது யாருக்கு சொந்தமானது சாந்தம் உடையவர்களுக்கு சொந்தமானது உடையவர்களுக்கு சொந்தமானது அவங்களுக்கே உரியது அவங்க தான் தலைவர்கள் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார் அது மண்ணையமாலும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் மகத்துவம்னா சிறப்பு அதாவது மனிதருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடியதுல சாந்தம் அமைதி முக்கியமானது அதாவது இருக்கு அமைதியை கடைபிடித்தால் மண்ணையும் ஆள முடியும் விண்ணையும் ஆள முடியும் அப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றது அமைதி சாந்தம் அப்படின்னு சொல்றாங்க சாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் அதாவது இந்த உலகம் ஜாதிகளாலையும் கருத்து வேறுபாடுகளாலயும் நிலை தடுமாறிட்டே இருக்கு அறம் அப்படிங்கிற ஒன்றை நம்பினதுக்கு பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாயிடும் அப்படிங்கறதா இந்த வரிகளோட பொருள் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னதாரம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் அதாவது இந்த பூமியில உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது பொருளாதாரத்திலையும் உன்னதம் வேணோ அறம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க பொருள் ஈட்டுவது அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன வேலை பார்த்தாலும் சரி அதுல அற வழி உண்மையான வழி நேர்மையான வழியை நம்ம பின்பற்றணும் இந்த உலகம் ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்க்கையை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் அதாவது இறக்கமுடையவர்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு இயேசு சொன்னார் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுபவர்கள் இதுதான் பரிசு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இரக்கமுடையவர்கள் தான் பெயர் பெற்றவர்கள் அவங்க மற்ற உயிர்கள் மேல இறக்கம் காட்டும்போது இறைவனுடைய இரக்கம் அவங்களுக்கு கிடைக்கும் இதுதான் அவர்களுக்கான பரிசு வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் அதாவது இறக்கமுடையவர்கள் தான் பெயர் பெற்றவர்கள் அவங்க பிற உயிர்கள் மேலே இறக்கம் காட்டி இறைவனோட இறுக்கத்தை பெறுவாங்க இதுதான் அவங்களுக்கான பரிசு மனிதன் ஆசியில் விழுந்துட்டால் அவனோட வாழ்க்கை எப்படி மாறிடும் பாலைவனமால் பயன்பெற்றதாயிடும் பாலைவனத்தை போல் பயனில்லாத வாழ்க்கையாக வாழ்க்கையா மாறிடும் அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தா அவனோட வாழ்க்கை மலர் மாறிடும் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் என்றும் பேசும் பொய்யுறவு அதாவது தமையும் வாட்டி பிறரையும் வாட்டி அதாவது சண்டை சச்சரவு வரும்போது மனிதர்கள் சண்டை சச்சரவு போட்டுக்கிறாங்க அப்படி சண்டை போடும்போது அவங்களுக்கு துன்பம் தானும் துன்பப்பட்டு பிறரையும் துன்புறுத்துறாங்க அதோட தன்னாடு பிறருடைய நாடு அப்படி நல்ல பேசி உண்மையில்லாத உறவுகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை மீன் கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு அதாவது கண்ணிமிக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுது இது இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தா எந்த போட்டியும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தா இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடல்ல மலைப்பொழிவு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதையை பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி